வேலை இல்லாத நாங்க வீட்டிலே சிறு தொழில் செய்யறோம். நாங்க இது ஹோல்சேலாவும் கொடுக்குறோம், கடை கடைக்கும் பொருள் போட்டுட்டு இருக்கோம். அப்போ ஒரு சீட்டு வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 45 ரூபா வரும். ஸோ இதை நீங்கள் ஹோல்சேல் ப்ரைஸுக்கு விற்கிறீங்க அப்படின்னா 60 ரூபா 65 ரூபா அந்தந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஒரு 5 ரூபா ஹோல்சேலாக வேணா இன்னும் கொஞ்சம் கம்மியாக கொடுப்போம். கடைக்கு 80 ரூபான்னு போடுறோம், நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா 70 ரூபாய்க்கு ஹோல்சேலாக கொடுப்போம். மிஷின் பேர் வந்து ஸ்க்ரப்பர் பேக்கிங் மிஷினு. வணக்கம். நம்ம கம்பெனியுடைய பேர் பார்த்தீங்கன்னா எஸ்பி மிஷின்ஸு. இது சிறு குறு தொழிலுக்கான கம்பெனி, மிஷினரிஸ் பண்ணக்கூடிய கம்பெனி. இது கடந்த ஒரு 20 வருஷமாக நம்ம வந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நாடுகள்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா இல்லாமல் ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரி நாடுகளுக்கு வந்து நிறைய மிஷின்கள் வந்து உற்பத்தி செஞ்சுட்டு அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஸ்க்ரப்பர் பேக்கிங் மிஷின் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நிறைய மிஷின்கள் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா இது வந்து செமி ஆட்டோமேட்டிக் ஸ்க்ரப்பர் பேக்கிங் மிஷின். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஜிட்டல் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் போர்டு எல்லாமே இதில் காமிச்சிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டை, இதுதான் வந்து ஸ்க்ரப்பர் டையே. 12 நம்பர்ஸ் வந்து இதில் இருக்கும். ஸோ இதுக்கான மூலப்பொருட்கள் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துட்றோம். மூலப்பொருட்கள் எல்லாமே நம்ம வந்து சப்ளை பண்ணிடுறோம். என்ன மூலப்பொருள் பார்த்திங்கன்னா இதில் வந்து அட்டை, பிளஸ்டரு, அதே மாதிரி ஸ்க்ரப்பர். இப்போ இந்த மேலே பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம் ஏற்கனவே. ஸோ ஸ்க்ரப்பரு, அதே மாதிரி பிளஸ்டரு, அந்த அட்டை, இதில் வந்து டையை சேஞ்ச் பண்ணி இப்போ பார்த்திங்கன்னா இந்த மசாலாலாம் இருக்கு இல்லையா, ட்ரை ஃப்ரூட்ஸு, மசாலா, அந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் கூட இந்த டை சேஞ்ச் பண்ணி இந்த ஒரே மிஷினில் நம்ம இதை வந்து பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் வந்து டைம் செட் பண்ணியிருக்கிறோம். ஒரு சீலிங் டைம் வந்து ஒரு 6-8 அப்படின்னா அந்த 8 வந்தோடனே பீப் சவுண்டு வந்தோடனே இதை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிவிடுவோம். ரிலீஸ் பண்ணவுடனே பார்த்திங்கன்னா நம்ம அந்த சீட்டை எடுத்துடலாம். அப்போ ஒரு சீட்டு வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து 45 ரூபா வரும். ஸோ இதை நீங்கள் ஹோல்சேல் ப்ரைஸுக்கு விற்கிறீங்க அப்படின்னா 60 ரூபா 65 ரூபா அந்தந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஒரு 5 ரூபா அதுக்கு பிறகு நீங்கள் ஹோல்சேலில் கடையில் விற்கிறவர் பார்த்திங்கன்னா நம்மளே வீட்டில் போய் வாங்கியிருப்போம், 10 ரூபான்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது வாங்குவோம். அப்போ அவர் ரீட்டைல் கார் விற்கிறது வந்து 120 ரூபாய்க்கு அவர் சேல் பண்ணுவார். நமக்கு ஹோல்சேலாக நம்ம கொடுக்குறோம் அட்டையை அப்படின்னா அது வந்து ஒரு 60 ரூபா 65 ரூபா கிடைக்கும். 15 ரூபாயிலிருந்து 20 ரூபா ஒரு அட்டைக்கு கிடைக்கும். அப்போ இது வந்து டைம் செட் பண்ணுறது தான். 30 சீட்டு நம்ம பண்ணலாம் ஒரு மணி நேரத்துக்கு. அதே இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒவ்வொரு இது சீட்டுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ 15 ரூபா 20 ரூபாங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு 300 சீட்டு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 6,000 ரூபா உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி நமக்கு கிடைக்கும். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா டேபிள் வந்து சிங்கிள் பேஸு தான். ஒரு டேபிளுக்கு உள்ள சைஸ் இருந்தால் போதும், வீட்லேயே எல்லாருமே அதை பண்ணிக்கலாம். ஸ்க்ரப்பர் இல்லாமல் நீங்கள் டூத் ப்ரெஷ்ஷு டை மாற்றி டூத் ப்ரெஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மசாலா, ட்ரை ஃப்ரூட்ஸுக, அதே மாதிரி ஸ்பைசஸ்ஸு, இந்த மாதிரி ஐட்டங்களும் இதில் வந்து ஒரு 6-7 ஐட்டங்கள் இதே மிஷினில் அது நிறையா பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கரண்ட்டு வந்து சிங்கிள் பேஸு தான், வீட்டு கரண்ட்டு தான். 8 ஹவர்ஸ் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா ஒரு 10 யூனிட் அவ்வளோதான் நமக்கு ஆகும். இது வந்து வங்கியில் வந்து நீங்கள் மானியத்தினோட கடனும் நீங்கள் வாங்கிக்கிறலாம். இதனுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா அதிலிருந்து வாங்குகிற மிஷின்லேருந்து நீங்கள் வந்து மானியம் வந்து உங்களுக்கு வந்து 35% வந்து நமக்கு கொடுப்பாங்க. அது வந்து நம்ம கட்ட வேண்டியதில்லை. இது எல்லாமே சிறு தொழில் குறு தொழிலுக்கான மிஷினரிஸில் வர்றதுனால வங்கி கடன் வந்து ஈஸியாக நமக்கு கிடைக்கும். இது வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பண்ணலாம். பிஸ்னஸ் ஓரியண்டாகவும் இது பெரிய அளவில், அதாவது ஆட்டோமேட்டிக் மிஷின், பெரிய 10 மிஷின் 12 மிஷின் போட்டு பெரிய அளவில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். வீட்டில் இருக்காங்க, லேடிஸ் இருக்காங்க, பார்ட் டைமாக பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதை வந்து பண்ணிக்கலாம், தொழில் வந்து செய்யலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டெய்லி நம்ம வந்து வீட்டில், இப்போ நம்ம வீட்டிலே இருக்குது அப்படின்னா மாதத்துக்கு ஒரு இதாவது நம்ம எடுப்போம். ஒரு வீட்டில், ஒரு ஊரில் வந்து ஒரு 500 வீடு இருக்குது அப்படின்னா 500 வீடும் வந்து மாதத்துக்கு ஒரு ஸ்க்ரப்பர் வாங்கினாலுமே உங்களுக்கு வந்து ஒரு அட்டை வந்து நம்ம வந்து போயிட்டுருக்கோம். அப்போ ஒரு மாதம் தேய்க்கிறாங்கன்னா அதுக்கு அடுத்து மறுபடியும் வந்து ஒரு அட்டை வாங்கி தான் ஆகணும். அப்போ இது வந்து ரெகுலர் கன்சியூமிஷன் பொருள் ப்ராடக்ட், அதனால் ரெகுலராக டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கும். அடுத்து மற்ற ஏஜென்சிகளுக்கும் பக்கத்து ஒரு கடைகள், சின்ன சின்ன பெட்டி கடைகள்லாம் பார்த்திங்கன்னா மளிகை கடைகள் இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா தொங்க விட்டுருப்பாங்க, ஒரு அட்டை தொங்க விட்டுருப்பாங்க. அதனால் ஈஸியாக மார்க்கெட்டிங்கிறது வந்து எந்த மளிகை கடை போனாலும் அதை வந்து நம்ம வந்து விற்றுடலாம். இந்த மிஷின் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 35,000 ரூபா பண்ணுறோம். 1,000 ரூபா வந்து ஒரு நாளைக்கு கிடைக்குது. அப்போ 30 நாள் சொல்லும்போது 30,000 ரூபா ஈஸியாக வந்து நம்ம சம்பாதிக்கலாம். அப்போ ஒரு மாதத்துலேயே வந்து 35,000 ரூபா மிஷின் வாங்கிட்டு தினம் ஒரு 1,000 ரூபா நம்ம டெய்லி லாபம் வருதுனால
நம்ம வந்து 30,000 ரூபா ஒரு மாதத்துலேயே இதனுடைய மிஷினுடைய காஸ்ட்டை வந்து நம்ம எடுத்துடுறோம். அதுக்கு அடுத்த மாதங்கள் தொடர்ந்து பண்ணுறது எல்லாமே நமக்கு லாபம். ரெண்டாவது ஸ்க்ரப்பர் மட்டும் கிடையாது இந்த மிஷினில், அதுக்கடுத்து ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது, டூத் ப்ரஷ் பேக்கிங்கு, மற்ற மிஷின்லாம் அந்த மோல்டை மட்டும் நீங்கள் டையை மட்டும் சேஞ்ச் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா அதுவும் உங்களுக்கு கூடுதலான வருமானம் கிடைக்கும். இந்த ஸ்க்ரப்பர் மிஷினுக்கான அட்டை, அதாவது ஒருத்தர் இப்போ ராஜாங்கிறவர் ஆரம்பிக்கிறாருன்னா ராஜா அந்த பேர்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அவர் பேர்லேயே பிரிண்ட் பண்ணி நம்ம வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அந்த அட்டை வந்து ஒரு 8 ரூபா ஒரு அட்டை, பண்ண பீஸ் வைக்கிறது கூடிய அட்டை. அதுக்கடுத்து ஸ்க்ரப்பர் பார்த்தீங்கன்னா 65 பைசா கிடைக்குது. ஸ்க்ரப்பர் பார்த்தீங்கன்னா 198 ரூபாயிலேருந்து 200, 210 அந்த குவாலிட்டி பொறுத்து அதுக்கான மூலப்பொருட்கள் வந்து நாங்களே கொடுக்குறோம். தூரத்தில் இருக்கிறவங்க இப்போ ஊரில் இருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ கிருஷ்ணகிரியிலேருந்து ஒருத்தர் கஸ்டமர் கேட்குறாருன்னா அவருக்கு டிரான்ஸ்போர்ட்டில் நாங்கள் போட்டு விட்ருவோம். அவங்க வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு அங்கே ப்ரொடக்ஷன் பண்ணி சேல்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து மூலப்பொருட்கள் முடிஞ்ச உடனே மறுபடியும் ஆர்டர் எங்கள்கிட்ட கொடுக்கும் போது நாங்கள் வந்து அதை அனுப்பி வைப்போம், அது தொடர்ந்து அவங்க பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் ரெகுலராக டெய்லி போய் புதுசாக எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு தடவை போய் ஒரு கடையில் கேட்டு கொடுத்துட்டிங்கன்னா மந்த்லி மந்த்லி அவர் சொல்லுவார், இல்லை அவர் இடையிலேயே மிஷின் வித்துருச்சு அட்டை அப்படின்னா கால் பண்ணி சொல்லுவார், நீங்கள் கொண்டு போய் அட்டையை கொடுத்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு வந்து அந்த சேல்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். புதுசாக இதுக்குன்னு ஒரு முயற்சி செய்ய வேண்டியதில்லை, ஒரு 10 கடை எடுத்துட்டிங்கனாலே அதுவே நீங்கள் சப்ளை பண்ணுறதுக்கே உங்கள் ப்ரொடக்ஷன் மிஷினுக்கு கரெக்டாக வரும். இதில் வந்து தொடர்ந்து நம்ம வந்து நிறைய மெஷினரிஸ்லாம் நம்ம தொடர்ந்து பண்ணுறோம், அதுக்கான வீடியோக்கள் எல்லாமே தொடர்ந்து நம்ம போடுவோம், நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது வேறு ஐடியாஸ் இருக்குது, இல்லை இந்த மிஷின் வேணும், இல்லை இந்த மாதிரி பொருள் எனக்கு பண்ணணும், இல்லை இந்த சிறுதொழில் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற பட்ஜெட்டில் எதுனாலும் நீங்கள் ஆலோசனை வந்து பெறலாம். உங்களுக்கான உதவிகள் ஐடியாக்கள் எல்லாமே வந்து நாங்கள் இலவசமாக சொல்லித்தருவோம். நீங்கள் எப்போவுமே தொடர்பு கொள்ளலாம், இந்த நம்பரில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.